அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திருவே தஞ்சம், திருவரங்கனே தஞ்சம், தஞ்சம் மனிதனும் ராமானுஜரே தஞ்சம், சூடி கொடுத்த சொல்குடி கோதை நாச்சியார், ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய நித்தியமங்கலம், ஜாய்ஹிந்த் ஜாய் ஸ்ரீராம், தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டிற்கும் இறைவா போற்றின்னு ஸ்ரீராம் வாஸ்தாசிரம் சீனியர் ஆண்டாள் வாஸ்து கன்சல்டன்ட் தமிழ்நாடு. ஸ்ரீராம் வாஸ்தாசிரத்தில் உங்களுக்கு எளிமையான விஷயத்தை அற்புதமான வாஸ்தவம் கொண்டு யாரும் பயப்படாதீங்க. இயற்கையுடன் கூடிய அற்புதமான ஸ்ரீராம் வாஸ்தாசிரத்தை நாங்கள் கட்டி கொடுப்போம். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறும்னா இழப்புடன் கூடிய வெற்றி, இழப்பில்லாமல் கூடிய வெற்றி. அதனால் பரிகாரத்துக்குன்னு எங்கேயும் நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் வந்து வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் அற்புதமாக தேர்ந்தெடுத்துங்க. இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அற்புதமான இடம், அதாவது ஒரு வீடு வடக்கு பார்த்த மனை இருக்குது, அந்த மனையில் கிளமேல் ரோடு, அவருடைய மனைக்கு கிழக்கு பொது சந்து. அப்போ கிழக்கில் ஒரு பொது சந்து, மேற்குலேயும் ஒரு பொது சந்து. அப்போ அற்புதமாக கிழக்குலேயும் ஒரு சந்து இருக்குது, மேற்குலேயும் ஒரு சந்து இருக்குது. இந்த சந்தில் எப்படி வீடு கட்டணும்னு நம்ம ஆல்ரெடி மூணு தடவை போய் சொல்லியும் ஒரு சில விஷயங்களை அவர் சரியாக செயல்படுத்த முடியல. அப்போ முழுமையாக வீடு கட்டி முடித்து அந்த வீட்டுக்குள்ளே நுழைய முடியலையே ஒழிய, ஆனால் அற்புதமான சந்து. அப்போ மேற்கில் சந்து இருக்குது நமக்கு அப்படின்னா, நம்ம மேற்கில் கவனமாக பார்த்து செய்யணும். அப்போ கிழக்கில் சந்து இருக்குது, மேற்குலேயும் சந்து இருக்குது, நம்ம வீட்டுக்கு மனைக்கு பொது சந்து அப்படிங்கிற நம்ம கவனமாக செய்யக்கூடிய விஷயத்தில் மேற்கை எந்த இடத்துலையும் நம்ம ஜாஸ்தியாக இழுத்துடக்கூடாது, இதுதான் நம்ம பார்க்கணும். அப்போ மேற்கில் நம்ம மனைக்கு காம்பவுண்ட் அமைக்கணும், அந்த மனையை விட அந்த சந்தில் வெளியே இழுத்து நம்ம பொது செவராக போடணும்னு சொல்லி, அந்த சந்தை விட ஒரு இன்ச்சு வெளியே வந்தாலும் அது தவறு, தவறு தான். ஏங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ நான் அந்த வீடியோவை போடுறேன், நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு பெரிய லெவலில் புரியும். தெங்கு பாருங்கள், நீங்கள் இப்போ வீடியோவை பாருங்கள்.
இது என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, வடமேற்குல மிகப்பெரிய செப்டிக் டேங்க் முதல் விஷயம், இது தவறு. ஆனால் இப்போ தான் போட்டார், இவ்வளோ பெரிய செப்டிக் டேங்க் போடணும்னு தேவையில்லை. அப்போ இதை விட ஆழமாக வடகிழக்கில் தண்ணி தொட்டி அமைக்கணும். அப்போ தண்ணி தொட்டி அமைக்கல, இவர் என்ன பண்ணுறாரு, மூளைக்குத்தில் கரெக்டாக மூளையில் கண் மாதிரி போட்டார், வடகிழக்கு மூளையில் முதல் பக்கத்திலே அமைச்சிட்டார். இது மிகப்பெரிய தவறு. அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா, மேற்கில் சந்தில் காம்பவுண்ட் அமைக்காமல் தன்னுடைய வீட்டையே வெளியே இழுத்துட்டார். அதாவது தெற்கால சைடு வீட்டில் உள்ள சந்துக்கும் இவர் வீட்டுக்கும் வெளியில் இழுக்கலை. அந்த பார்வை தென்மேற்கு, தெற்கு பார்வை இந்த வீட்டுக்கு வந்தோம். இதுதான் பார்க்கணும் நம்ம கவனமாக. மேற்கு பார்த்த சந்து இருக்குது நமக்கு அப்படின்னா, அதை உள்ளடங்கி போடுறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். மேற்கையும் வீடு கட்டியிருப்பான், அதாவது தெற்கு சைடுலையும் வீடு கட்டியிருப்பான். நமக்கு கிழக்கால வீடு அப்படின்னா, நம்ம ஒரு அரை அடியை உள்ளே தள்ளி வீடு அமைக்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். அப்போ சந்து இருக்குது நம்ம வடக்கு பார்த்த மனையில், சந்து மேற்கில் இருக்குன்னா அற்புதமான, இது வடமேற்கு மேற்கு தெருப்பார்வை உருவாக்கும். அதேமாதிரி கிழக்குலையும் அற்புதமாக தெருப்பார்வை சந்து இருக்குது அப்படின்னா கிழக்குலையும் ஒரு தெருப்பார்வை வரும். ஆனால் இவர் ஒரு தடவை வீடு கட்டி ரொம்ப நாள் நின்றுச்சு, அப்புறம் நான் போய் என்னென்ன இப்படி கட்டிட்டீங்களே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேலே, இந்த இடத்துல எவ்வளோ மாற்ற முடியுமோ மாற்றி வீட்டுக்குள்ளே டாய்லெட் பாத்ரூம் அமைக்காமல் கேன்டிலீவர் படிக்கட்டு தென்கிழக்கில் ரொம்ப கவனமாக பார்த்து, ரொம்ப நான் போய் தான் இருந்து பார்த்து ரொம்ப நாளாக இந்த வேலை செய்யாமல் இந்த பில்டிங் நின்றுச்சு. அப்புறமேலே இந்த இடத்துல நம்ம பார்த்து தான் செஞ்சு சொல்லி கொடுத்துட்டு வந்தோம். அப்போ அற்புதமாக அமைச்சிட்டாரு. தென்கிழக்கில் பாருங்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்போ சிங்க் தொட்டியை தொடாமல் அமைச்சிருக்காரு. தென்கிழக்கு கிச்சன் ரூமில் பூஜை அறை வச்சுட்டார் வடமேற்கில். தென்கிழக்கில் மேலே போட்டிருக்க ஏழடி லாப்டாப் எந்த இடத்துலையும் தொடாமல் அமைச்சிட்டாரு. வீட்டுக்குள்ளேயே டாய்லெட் கிடையாது, வெளியில் தான் டாய்லெட்டு. இவர் காம்பவுண்ட் எடுக்கும்பொழுது தான் இவருக்கு முதல்ல வீடே பேசும். அப்போ வடக்கு பார்த்த மனையில் மேற்குலையும் சந்து கிழக்குலையும் சந்து, ஆனால் எய்த்தா அப்படி சந்து இருக்கக்கூடாது. கவனமாக பார்த்துக்குங்க, நம்ம வீடு வடக்கு பார்த்துருக்கு, தெற்கு சைடில் பார்த்த வீட்டில் அங்கிட்டு சந்து இருக்குது, இங்கிட்டு சந்துன்னா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் நீங்கள் இன்ன நான் பார்க்காம நீங்கள் பாட்டு இங்கிட்டு சந்திருக்கு இங்கிட்டு சந்திருக்கு நீங்கள் சொன்னீங்க சூப்பர்னு நான் பாட்டு செஞ்சேன்னு செய்யக்கூடாது. ஒரு வாஸ்து கன்செப்டை அமைச்சிக்கிட்டு தான் நீங்கள் எப்பயும்னா வீடு கட்டணும். சந்தாக இருந்து சந்து தான் பெரிய லெவலில் ப்ளே பண்ணுங்கள். அந்த ஒத்தை அடிப்பாத தான் மிகப்பெரிய லெவலில் ப்ளே பண்ணும். அப்போ நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி பெறணும், வாழ்க்கையில் மிகப்பெரிய வாழ்வாங்கு வாழணும், நம்ம வீடு தொடங்கினா விறுவிறுன்னு கட்டி முடிக்கணும் அப்படின்னா முதல்ல காம்பவுண்டு அவசியம், மஸ்ட்டு. அப்போ தந்தை சோறான காம்பவுண்டு முதல்ல மஸ்ட்டு, அதற்கப்புறம் தான் நம்ம எல்லா வேலை செய்யணும். அப்போ வீடு கட்டிட்டீங்க, செப்டிக் டேங்க் நல்லா வடகிழக்கோட பள்ளமாக வடமேற்கில் போட்டால் என்ன பண்ணாலும் நம்ம கட்டுப்படுத்தாது. இதில் நம்ம ரொம்ப கவனமாக பார்த்து வேலை செய்யணும். இன்றைக்கி டெக்னாலஜிகள் எவ்வளோ வளர்ந்துருச்சு. ஆக்சுவலாக அதாவது சின்னதாக போட்டு ஒரு 1500 பவுடர் போட்டால் 20 வருஷத்துக்கு இன்றைக்கி செப்டிக் டேங்க்லாம் வந்துருச்சு, எடுக்காத அளவுக்கு பயோட்ரிக் வந்துருச்சு. அப்போ ரொம்ப கவனமாக செய்யுங்க. செப்டிக் டேங்கை பற்றி நிறையா விழிப்புணர்வு பண்ணுவோம் மக்களுக்கு. அப்போ கவனமாக செய்யும் பொழுது வாழ்க்கை அற்புதமாக இருக்குது. அப்போ இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அறிய தகவலை அளிக்க முடியாது. பிரபஞ்சன் நன்றி. வீரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜாய் ஸ்ரீராம். மரம் நடுவோம், மலை பெறுவோம், மழை நீரை சேகரிப்போம், இயற்கையுடன் இருந்து வாழ்வோம். பாரத் மாதாக்கு ஜெய். ஜெய்ஹிந்த். ஜாய் ஸ்ரீராம்.